ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் சின்னதாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட எப்போவுமே வந்து ஷேர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு 3 types ஆஃப் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை ஷேர் பண்ணலாம் தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான். இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் நான் என்னென்னலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கஸ்டமைஸ் கிஃப்ட்டுமே நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா விதமான கிஃப்ட் ஐட்டமுமே இருக்குது. நிறையா வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணாமையும் கூட இருக்கேன். இவ்வளோ தானா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸட்ரா நிறையாவே இருக்குது. என்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள், கோட் வந்து கிடையவே கிடையாது. இந்த கிஃப்டெல்லாம் வந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ குரூப் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். கஸ்டமராக இருக்கட்டும், எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெலருக்குன்னு தனி குரூப் நான் வச்சுருக்கேன். ஸோ ரீசெலராக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணி, நான் ரீசெலர், என்னோடய பிஸ்னஸ் குரூப் இதான் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு ரீசெலராக நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கஸ்டமராக இருந்தால் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து என்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆர்டரோட மெத்தடு. நீங்கள் பார்க்குற எல்லா கிஃப்ட் ஐட்டமுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமைஸ்டு, ஆல் வந்து கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்டு தான் நம்மக்கிட்ட அவைலபிள். மென் வாலண்ட்டு, வால் கிளாக்கு, அப்புறம் வெட்டிங் கிஃப்ட் ஐட்டமு, பர்த்டே கிஃப்ட் ஐட்டம், ஃப்ரேமு, மக்கு, எக்ஸட்ரா, இன்னும் நிறையா கிஃப்ட் ஐட்டம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு, நானும் உங்கள் நம்பர் சேவ் பண்ணேன் அப்படின்னா டெய்லி வந்து அப்டேட் வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் நான் போடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி என்கிட்ட ரேட் கேட்கலாம். அண்ட் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பென்சில் ஆர்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பென்சில் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸு, A5 சைஸு, A3 சைஸு, இந்த மாதிரி கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரேமுமே போட்டு நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹக்ரிங் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள். ஹக்ரிங்குள்ளே வந்து நேம் வந்து ஹைட் பண்ணி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் இதுவாக வந்து நம்மளுக்கு ஹைட் பண்ணி கொடுப்பாங்க. ஹக்ரிங்குமே வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் மூவில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இது எல்லாமே கஸ்டமைஸ் கிஃப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபோன் கேஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபோன் கேஸில் பார்த்திங்கன்னா ஹார்ட் கேஸ், சிலிக்கான் கேஸ், 4D கேஸ், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நம்மக்கிட்ட இருக்குது. ஹார்ட் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், பிரிண்டட் கேஸ் தான். சிலிக்கான்னா லைட்டாக வந்து லப்பர் டைப் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து வளையும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும். 4D கேஸு, அப்புறம் ஹார்ட் செயின் கேஸு, சிலிக்கான் செயின் கேஸு, இந்த மாதிரி தனித்தனியாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பிக்கில் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்லேயே வந்து செயின் வித்து செயினோட வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கானோட செயினில் வரும். ஸோ ஒவ்வொருக்குமே தனித்தனி ரேட் இருக்குது. எல்லா விதமான ஃபோன் மாடலுக்குமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களோட ஃபோன் கேஸில் அழகாக்குறதுக்காக பாப்பு, அப்புறம் டாய், செயின், ரவுண்டு பாப்பு, ஹார்ட் பாப்பு, இது மாதிரி தனித்தனியாக நீங்கள் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசின் கிஃப்ட் ஐட்டம். ரெசின் ஒர்க்னாலே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ரெசின் ஒர்க்கில் நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது. அல்ஃபபட் கீ செயின், அப்புறம் ரவுண்டு ஃப்ரேமு, அப்புறம் ஃபோன் கேஸுமே இருக்குது, ஃபோன் ஸ்டாண்டுமே இருக்குது, வெட்டிங் கிஃப்ட்டுமே இருக்குது. எல்லா விதமான ரெசின் ஒர்க்குமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெசின் ஒர்க்கில் நம்ம கேட்குற அந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வேணும், இப்போ வந்து ரேஹாலியில், அப்புறம் புக் மார்க்கில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வித்து நேமோட வேணும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெசின் ஒர்க்கில் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. இதுவுமே நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ டீச்சர்ஸ்க்கு அண்ட் சார்க்கெலாம் வந்து நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ செயின்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம புக் பல்க் ஆர்டர்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கம்மி பண்ணியுமே நான் தருவேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. பல்க் ஆர்டர்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிஃப்ட் ஐட்டம்னே சொல்லலாம், ஹேம்பர்ஸ் தான். ஹேம்பர்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஹேம்பர்ஸில் பார்த்திங்கன்னா ரிங் ஆல்பம், அப்புறம் சாக்லேட் டவரு, சாக்லேட் ஹேம்பரு, அப்புறம் நம்ம கேட்குற அந்த ஒரு கஸ்டமைஸ் பாக்ஸில் வந்து ஹேம்பர் பாக்ஸில் நம்ம கேட்குற ஷர்ட்டு, சாக்லேட்டு, என்ன ப்ராடக்ட் வேணாலும் அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமும் வைக்கலாம், மக்கு வைக்கலாம், நம்ம எது மாதிரிலாம் கேட்குறோமோ அது மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து வெட்டிங்க்கு தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் நம்ம சொல்கிறோம், அந்த பட்ஜெட்குள்ளேயே இந்த இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி ஹோப் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எம்ப்ராய்டரி ஹோப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூனிக்கான டிசைன், நம்ம கேட்குற டிசைன் அந்த டைப்லலாம் நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்வீட்டி கலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் கூட நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ அண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பேஜ் அண்டு நம்பர்ஸையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இது என்னோடய பிஸ்னஸ் ஐடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி வந்து எல்லாத்துக்குமே நான் போட்டு விட்டுட்ருக்கேன். அதாவது வந்து ப்ரைடலுக்கு அப்புறம் சிம்பிள் டிசைன் எல்லாத்துக்குமே தனித்தனி அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஸோ ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெஹந்தி டிசைனுக்கு இந்த ரேட் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். இதுவே ப்ரைடலாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைடல் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைடலுக்குள்ளே ரேட் வந்து கேட்டுக்கோங்க, ஏன்னா அதுவுமே வந்து கம்மியான ப்ரைஸில் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். மெஹந்தி எப்படி நான் போட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த கிளாஸு எந்த ஆன்லைன் கிளாஸ்லையுமே நான் ஜாயின் பண்ணவே கிடையாது. வீட்டில் வந்து தங்கச்சிங்க கையை பிடிச்சி பிடிச்சி போடுவேன். ஸோ அதுலேயே வந்து நம்மளுமே வந்து ஓரளவு சூப்பராக போடுறோம், ப்ரைடலுக்கெலாம் போடுறேன். இதோடு நான் வந்து நிறைய ப்ரைடல் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து சிம்பிள் டிசைனுமே போட்டு ஆர்டர் எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இதையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிப்ரவரி அண்ட் ஜனவரி மந்தில் வந்து நிறையவே வந்து ப்ரைடல் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைடல் மெஹந்தி அண்ட் சிம்பிள் மெஹந்தி போடணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரொமோஷன் தான். இந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூடியூப் சேனல் அண்ட் யூடியூப் இன்ஸ்டா ஐடியுமே நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஐஜி பேஜ், யூடியூபோட ஐஜி பேஜ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போ நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட ப்ரொமோஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் அனுப்பி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ரிவ்யூ கொடுப்பேன். அவங்களோட பேஜ் வந்து ஏன் மூலியமாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ஏ மூலியமாக வாங்குவாங்க. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களோட பேஜும் வந்து இந்த மாதிரி ஆட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அதுக்குமே நான் வந்து நம்பர் தனித்தனியாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதுக்குமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. பெய்ட் ப்ரொமோஷனும் இருக்குது, ப்ராடக்ட் ப்ரொமோஷனும் இருக்குது. நம்மக்கிட்ட பெய்டெலாம் கிடையவே கிடையாது. அமௌண்ட்டும் கொடுத்துட்டு சில பேர் ப்ராடக்ட்டையும் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தாலே அதை நான் வந்து ரிவ்யூ பண்ணி உங்களோட ஐடியா வந்து கண்டிப்பாக ரிவ்யூ கொடுப்பேன் என்னோடய சேனலில். ஸோ இந்த மூணு பிஸ்னஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வெட்டிங் பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா என்ன, நீங்கள் இங்கே ஐஜியில் வந்து ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறது தெரியும். ஸோ பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் தான், இதுவுமே வந்து ஒரு ஆர்டர் தான். ஸோ நான் போய் பேக்கிங் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராடக்ட்டுக்கு நான் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கிங் ஒர்க் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னோடய பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நான் வந்து பியூட்டிஷன் கிளாஸ் வந்து படிக்கணும், பியூட்டிஷன் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு வந்து ஆசை அப்படின்னு கூட நிறையா டைம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நடக்க போகுது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி 5-17 வரைக்கும் நான் வந்து பியூட்டிஷன் வந்து படிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு 13 days மாஸ்டர் கிளாஸ் தான். ஸோ இதை படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் நிறையா வீடியோஸ் வந்து போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கப் ப்ரைடல் ஹேர் ஸ்டைலிங் வந்து பண்ணணும் அப்படின்னா மறக்காம என்ன நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் இவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் இம்பார்ட்டன்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.